கருப்பர் கூட்டம் எனும் யூடியூப் சேனலில் சுரேந்தர் நடராஜ் என்று சொல்லக்கூடியவர் இந்து மதத்தினர் புனிதமாக கருதக்கூடிய முருகப்பெருமான் கடவுளை பற்றியும் கந்தசஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரங்களை பற்றியும் மிகவும் இழிவாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அறுவருக்கு தக்க முகையில் அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய ஒரு செயலையும் செய்திருக்கிறார். ஒரு முருக கடவுளை வந்து மிக இழிவாக பேசுவானேயானால் அதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி ஆசிப் முகமது செயல்பட்டால் அதை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தமிழக மக்களும் கண்டிக்க வேண்டிய பொறுப்புணர்வு இருக்கிறது. மட்டுமல்லாமல் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு இந்த வேதனையை தாங்க முடியாமல் இதை ஜனநாயக ரீதியாக சட்டப்படி அணுகுவதை தவிர்த்து ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் முருக கடவுளை திட்டுகிறார்களா, நாங்கள் பதிலுக்கு நபிகள் நாயகத்தை இழிவாக பேசுவோம், நபிகள் நாயகத்தை வந்து நாங்கள் கார்ட்டூன் வரைவோம் என்று சொல்லி ஒரு மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறார்கள். இயல்பாகவே இப்போ இஸ்லாமிய சமூகத்து மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார்கள், இந்த பக்கத்தில் இந்து மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் வந்து இங்கு உள்ள வாக்கு வங்கி அரசியலை நடத்தக்கூடிய திமுகவிற்கும் திகாவிற்கும் தேவைப்படுகிறது. ஆக இவர்களுடைய சதிகளை முறையடிக்கும் விதமாக தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி ஒரு கார்ட்டூனிஸ்ட் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் விதமாக நான் வரைவேன் என்று சொல்லி ஒரு மிரட்டலை விடுத்தாரோ, அதை அவருடைய முகநூலில் பதிவு செய்தாரோ, அதை வைத்து தமிழக காவல்துறை அவரை கைது செய்ததோ, அதே போன்று இந்த சுரேந்தர் நடராஜ் என்று சொல்லக்கூடியவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள், ஆனால் கைது செய்யப்படவில்லை, உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு பின்னால் உள்ள ஹாசிப் முகமதையும் கைது செய்யப்பட வேண்டும். ஆக இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டுமென்றால், மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டுமென்றால் இது போன்ற புள்ளிருவிகள் இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் இந்து மதத்தில் இருந்தாலும் இரு நபர்களையுமே சம்பந்தப்பட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்கு கார்ட்டூனிஸ்ட் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தியதை கண்டித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் சுரேந்தர் நடராஜையோ ஹாசிப் முகமதையோ கைது செய்யப்படவில்லை என்பது இது பொதுவாக உள்ள மக்களுக்கு கொந்தளிப்பை இன்னும் அதிகப்படுத்துகிறது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் சாதி சமய பாகுபாடு இல்லாமல் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்ற அந்த நீதியை பெற முடியும். ஆக தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கையிலும் காவல்துறை கையிலும் தான் இருக்கிறது. நிச்சயம் தமிழக முதல்வர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஜெய் ஹிந்த்.